மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், இன்றைக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு மட்டுமல்ல, தமிழர்களுடைய தொன்மையும் ஆராயக்கூடிய அந்த தொல்லியல் பணியிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழர்களுடைய பாரம்பரியத்துக்கு சொந்தமான, தமிழர்களுக்கு சொந்தமான, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான அனுமதியை தந்தவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். அதேபோல தமிழர்களுக்கு சொந்தமான, தமிழர்களுக்கு பாரம்பரியத்துக்கு சொந்தமான சிலம்பத்தை இன்றைக்கு தேசிய அளவிலே கொண்டு சேர்த்து தேசிய போட்டிகளில் பங்குவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். அந்த அடிப்படையில் சிலம்பம் பயிற்சி பெற்ற அந்த விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டிலும் சிலம்பம் பயிற்சி பெற்றதற்கு வாய்ப்பினை வழங்கியவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். அடுத்த கட்டமாக பள்ளி அளவில் சிலம்ப பயிற்சிக்கான வகுப்புகள் பாடப்பிரிவிலே சேர்க்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, தமிழர்களுக்கு சொந்தமான இந்த கபடியானது இன்றைக்கு நாடெங்கிலும் விளையாடப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் மிகச்சிறப்பு வரவேற்பு பெற்றிருக்கிறது. அதிகமாக இன்றைக்கு இந்தியாவிலே ஈர்க்கப்பட்டிருக்கிற ஒரு விளையாட்டாக கபடி இருக்கிறது. அதற்கான நடைமுறை சிறப்புகளை கொண்டு வருவதற்கும் கபடி வீரர்களை சிறப்பிப்பதற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதிர்காலத்தில் உரிய நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்திய அளவில் வாய்ப்பு ஏற்படுகின்ற பொழுது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இந்திய அளவிலே கபடி போட்டிகள் தமிழகத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது ஏற்பாடு செய்யப்படும் என்பது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களுக்கு இன்றைக்கு தொன்மையான அலங்கார ஜல்லிக்கட்டுக்கு விளையாட்டு கேலரி அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பை நேற்றைய தினம் தந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்கு மட்டுமல்ல, புதுக்கோட்டைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த பகுதியில் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு கொண்டாடப்படுகிறதோ அனைத்து இடங்களுக்கும் இதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்வார் என்பதை தெரிவித்துள்ளார். கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு காமன்வெல்த்துக்கான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 3வது அலையின் அந்த பேரிடர் காலத்தில் கூட இன்டர்நேஷனல் லெவலில் காமன்வெல்த் போட்டியில் நடைபெறுகின்ற அந்த விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சிகள் தொடர்ந்து வழங்குவதற்கான நடவடிக்கைகள், அதற்கான நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார். கண்டிப்பாக வந்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை நம் முதலமைச்சர் அவர்கள் செயல்பாட்டால் ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக மிகப்பெரிய சாதனையை தமிழக விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் சாதிப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன்.